இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. பிரசங்கி 2:26. Today's Bible verse: For God gives wisdom and knowledge and joy to a man who is good in his sight, but to the sinner he gives the work of gathering and collecting, that he may give to him who is good before God. This also is vanity and grasping for the wind. Ecclesiastes Chapter 2:26. தேவன் தம் அன்பினால் ஈவுகளை வழங்குகின்றார். அவை நம் தேவைகளுக்கு போதுமானவையாய் இருக்கின்றன. இதனை வலியுறுத்தவே, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று கேள்வி எழுப்பினார் இயேசு. ஞானம், அறிவு, இன்பம் ஆகிய ஈவுகள் பற்றி இன்றைய வசனம் பேசுகிறது. தேவனை ருசிப்பதற்கும் நீதியாக வாழ்வதற்கும் இவை மிகவும் அவசியம். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது இந்த ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது தவிர நாம் எவ்வித பிரயாசமும் மேற்கொள்ள வேண்டியதில்லை. எத்தகைய அருமையான ஏற்பாடு! தேவனுக்கு பிரியமாக வாழாதவர்களும் உண்டு. அவர்கள் தேவ பிள்ளைகளின் சந்தோஷ வாழ்விற்கு தேவையானவற்றை சேர்த்து வைக்கிறார்கள். அவர்களுடைய சேமிப்புகளை தம் பிள்ளைகளின் நலனுக்கு பயன்படுத்துகிறார் தேவன். நீதிமான்களின் நலனுக்காக துன்மார்க்கர் பிரயாசப்படுகிறார்கள். எனவே நாம் அனுமதித்தால் அர்த்தமற்றதும் வீணானதுமான காரியங்களை தேவனால் பயனுள்ளவைகளாக்க முடியும். தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு கிடைக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பாக்கி வசனங்களில் இயேசு குறிப்பிட்டார். அதில் புதிய பூமியை சுதந்திரித்துக் கொள்வது பற்றிய வாக்கு தத்தமும் அடங்கும். தேவ பிள்ளைகள் மாத்திரமே அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவ பிள்ளைகளுக்கு அவை அவருடைய ஈவுகளாய் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கிடைக்கும் இத்தகைய சாக்கியங்களை எண்ணி பாருங்கள். ஆதலால் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது மேலான ஒரு பாக்கியம். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வாசம் பண்ண போகிறோம் என்பதே நமக்குள்ள மிகப்பெரிய சாக்கியம். ஆனால் அந்த சாக்கியத்தை பெறவும் அவருடைய சிங்காசனத்தின் அருகில் நிற்கவும் நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமேன்.